அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜ் என்ன பண்ணால், ரயில்வே குரூப் டி தேர்வு வந்து வெளி மாநிலங்களை வந்து நம்மளுடைய மாநிலங்களுக்கு தேர்வு மையம் போட்டிருக்கிறதா சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ரயில்வே குரூப் டி தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் பலருக்கு வந்து ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளதால் தேர்வர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் சார்பில் 1,03,769 காலிடங்களை குரூப் டி தேர்வு வந்து 3 கட்டமாக வந்து அனுப்புகிறாங்க. முதல் கட்டம் தேர்வு முடிஞ்சிருச்சு. வட மத்திய ரயில்வே அலகாபாத், வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர், தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர் ஆகியவற்றுக்கான இரண்டாவது கட்ட தேர்வு கடந்த 26ஆம் தேதி துவங்கி நடந்து வருகிறது. இதையடுத்து தெற்கு ரயில்வே நம்ம சென்னை, வடக்கு ரயில்வே டெல்லி, வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுகாத்தி, கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர் ஆகிய இருக்கு மூன்றாவது கட்ட தேர்வு 8ஆம் தேதியிலிருந்து 19 வரைக்கும் நடத்தப்படுது. குரூப் டி தேர்வு கணினி அடிப்படையில் காலை மதியம் மாலைன்னு 3 ஷிஃப்டில் நடத்துகிறாங்க. இந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட்லாம் வந்துச்சு 4 நாட்கள் முன்பே வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. தேர்வு மையம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வெளியாகிறது. இதில் வந்து தமிழகத்தை சேர்ந்த தேர்வர்கள் பலருக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் அமைச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த மோகனுக்கு ஆந்திரா மாநிலம் கடப்பாவில் தேர்வு. ரொம்ப கவலைக்கிடமான விஷயந்தான் இதெல்லாம். சேலம் சென்னை பகுதியில் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்தாலும் ஆந்திரா மையம் போட்டிருக்கிறதா சொல்லி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இவரை போல் ராணிப்பேட்டம் அறக்கோட்டை சேர்ந்த சதீஷ் ஆந்திரா மாநிலம் கர்னூல் பகுதியில் தேர்வு மையம் போட்டிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த பலருக்கு வந்து ஆந்திராவில் ஆந்திரா உள்ளிட்ட வெளி ஸ்டேட்டில் வந்து போடுறது வந்து ரொம்ப தவறான விஷயம். இந்த மாதிரி வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாணவர்கள் வந்து வேலை வாங்கக்கூடாது, கொஞ்சம் அலைய வைக்கணும், நிறைய செலவு பண்ணட்டும் அப்படின்ற எண்ணத்தில் பண்ணுற மாதிரி ஒரு சந்தேகமாக இருக்குது. அதனால் வந்து அரசியல்வாதிகள், குறிப்பிட்ட நபர்கள், இதை பொறுப்புடைய நபர்கள் வந்து கவனத்துக்கு செலுத்தணும். அந்தளவுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ரயில்வே குரூப் தேர்வுக்கு நீண்ட நாட்கள் படித்து வருவதாகவும், எனவே எங்கு தேர்வு மையம் அமைத்தாலும் எப்படியும் எளிதாக வேண்டிய கட்டாய நிலையில் இருப்பதாகவும் தேர்வுகள் கவலை தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்திலிருந்து ரயில்வே பணிக்கு விண்ணப்பிக்கும் தேர்வுகளுக்கு தொடர்ந்து வந்து வெளிமாநிலத்தில் தான் போட்டிருக்காங்க. நானுமே வந்து என் கூட இருக்கவங்களாம் சில பேர் சொல்லி பார்த்துருக்கேன், ரொம்ப தூரத்தில் போட்டிருக்காங்க. ரயில்வே பணியில் சேருவதில் தமிழக மாணவர்களுக்கு தொடர்ந்து வந்து சிக்கல் ஏற்பட்டு வருகிறது. தமிழக மாணவர்களை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசு நடவடிக்கை, தமிழக அரசு தான் வந்து நடவடிக்கை எடுக்கும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இதை வந்து நிறைய வந்து முக்கியமான நபர்கள் கண்ணில் படுவரை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ வைரல் பண்ணுங்கள் சரிங்களா. ரொம்ப நன்றி.